2022 ஆண்டு மார்ச் மாதத்துல தான் ராகு பெயர்ச்சி ஆகிறார். ஸோ ஒரு காலசர்ப்ப தோஷத்துல கிரகங்கள் எல்லாம் ஒரு பிடியில் இருக்கும் பொழுது உலக மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் குறைவு தான். பெண்கள் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். குறிப்பாக ரிஷபராசி நேயர்கள் பெண்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக. ஸோ அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வந்து மழை தண்ணினால் நிறைய அழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். நம்ம வந்து ஆன்மீகம் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருங்க, ஆனால் உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திட்ட உலகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பீகாக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிலவ வருடம் பிறக்குது. இந்த பிலவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக உலகத்தில் வந்து இப்போ இன்னும் இந்த கொரோனா வந்து நமக்கு முடியவே இல்லை. இந்த கொரோனாவுடைய அச்சுறுத்தல் இருக்குது. இது வந்து நமக்கு ஜூன் மாதம் வரைக்கும் நிச்சயமாக ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏன்னா சூரியன் வந்து மிதுனத்துக்கு வரணும். ஆணி மாதம்தான் சூரியன் மிதுனத்துக்கு வரும். ஸோ ஒரு காலசர்ப்ப தோஷத்தில் கிரகங்கள் எல்லாம் ஒரு பிடியில் இருக்கும் பொழுது உலக மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் குறைவு தான். இந்த பிலவ வருடத்தில் நம்ம எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்? பெண்கள் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ரிஷபராசி நேயர்கள் பெண்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். என்ன மாதிரியான விஷயத்தில்? தைராய்டு, அப்புறம் இந்த IVF மூலமாக குழந்தை பெற்றுக்கிறவங்க, இவங்க எல்லாம் உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. நிறைய டிப்ரெஷன் கேசஸ் இருக்கும். இந்த ரிஷபராசி, விருச்சிக ராசி இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நமக்கு இந்த பிலவ வருஷத்தில் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தான் ராகு பெயர்ச்சி ஆகிறார். அதனால் அந்த மார்ச் மாதம் 2022 மார்ச் மாதம் வரைக்கும் நம்ம எல்லா ராசி நேயர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது தான். செப்டம்பர் மாதத்தில் நமக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி வர்றதுனால குரு பகவான் வந்து நமக்கு மகரத்திலிருந்து மாறுகிறார். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் சனியும் குருவும் ஒன்றாக இருப்பதனால இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பொய்யான ஆன்மீகவாதிகள் சொல்கிறோம் இல்லையா, இவங்க எல்லாம் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அண்ட் எல்லாருக்குமே இப்போ நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமாகத்தான் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இது வந்து நமக்கு மே மாதம் நமக்கு இந்த அரசியலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க ஏதோ ஒரு பெரிய மாறுதல் வரும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. என்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஏற்கனவே இருந்த தலைவர்களில் வந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சுமூகமான ஒரு தலைவர்கள் இருப்பார்கள். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவுகள் பலப்பட்டு புதிய திட்டங்கள் மக்களுக்கு வந்து இது எல்லாமே நமக்கு சாதகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டீசல் விலை பெட்ரோல் விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே போல் பெட்ரோல் விலை டீசல் விலை இன்னும் ஏறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதனால் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப நொடிஞ்சு போய் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிறைய தொழிற்சாலைகள் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து பொருளாதாரத்தில் நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல மேம்படுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மழை அளவு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வந்து மழை தண்ணினால் நிறைய அழிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயினால் இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்புனால் நிறைய அழிவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் நமக்கு இப்போமே கூட பாருங்கள், இந்த சதாப்தி ட்ரெயின்லாம் வந்து திடீர்னு நெருப்பு வந்தது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சரி, இது எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரியான தெய்வத்தை வணங்கினால் உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த மதமாக வேணால் இருங்க, நம்மளுடைய உழைப்பில் உண்மை இருக்கணும். இன்னைக்கு உண்மைகள் நிறையா குறைஞ்சிட்டு வர்றதுனால தான் மக்கள் நிறையா கஷ்டப்படுறாங்க. 10 ரூபா சம்பாதிக்கிறோமோ 1000 ரூபா சம்பாதிக்கிறோமோ தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், ஏதாவது நீங்கள் சம்பாதித்த காசில் ஒரு 10 ரூபா தான தர்மம்
தரிசனம் பண்ணுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கோயிலில் வேண்டிக்கோங்க. அவரவர்களுடைய முறைப்படி அவங்கவுங்களுடைய மதம் என்ன சொல்லுதோ அந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான அச்சமும் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தவறான பாதையில் போவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அதனால் நம்ம குழந்தைங்களை நம்ம காப்பாற்றிக்கணும். நம்ம குடும்பம் வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும்னா சமுதாயம் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்க முடியும். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ண வேண்டியது, நிறைய வியாதிகள் வராமல் தடுப்பதற்கும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வராமல் தடுப்பதற்கும், நிறைய சூசைட்ஸ், நிறைய பேர் வந்து தற்கொலை முயற்சியிலிருந்து விடுபடுவதற்கும் நம்ம வந்து ஆன்மீகம் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருங்க, ஆனால் உங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திட்ட உலகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பீகாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.